எங்கள் கொள்கைக்கு ஏதாவது இடர்பாடு ஏற்படுமானால் உடனடியாக எந்த கூட்டணியாக இருந்தாலும் அந்த கூட்டணியிலிருந்து விலகுவதற்கு அதிமுக என்றும் தயங்கியதில்லை. ஒற்றை பெண்மணியாக டெல்லிக்கு சென்று 10 நாள் தங்கியிருந்து பிஜேபி அரசாங்கத்தை கவிழ்த்து விட்டு தான் தமிழ்நாட்டுக்கு திரும்பினார். இதெல்லாம் வரலாறு. ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த அதிமுகவின் முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான அன்வர் ராஜா அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் ஐ விமர்சித்ததால் கடந்த ஆண்டு அதிமுகவில் இருந்து விலக்கப்பட்டார். இன்று மீண்டும் தன்னை இபிஎஸ் தலைமையிலான அதிமுகவில் இணைத்துக் கொண்டுள்ளார். அதிமுகவில் இணைந்ததும் பாஜகவை எச்சரிக்கும் அன்வர் ராஜா, எல்லா காலங்களிலும் நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவன் தான். ஓராண்டுக்கு முன்பு நீக்கி வைக்கப்பட்டிருந்தேன், இப்போது கட்சி விதிகளின்படி மீண்டும் சேர்த்துக் கொள்ளப்பட்டிருக்கிறேன். ஒத்த தறிவான் உயிர் வாழ்வான், மற்றவர் செத்தாருள் வைக்கப்படும் என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். ஒரு மிகப்பெரிய குழுவோடு ஒரு மிகப்பெரிய குழுமத்தில் இருக்கின்ற ஒருவன் அந்த குழுமத்தின் தலைமையோடு ஒத்துப்போக தெரிந்தால் அவன் உயிர் வாழ்கிறவன் என்று பொருள். அப்படி ஒத்துப்போகவில்லை என்றால் அவன் செத்தாருள் வைக்கப்படும் என்று திருவள்ளுவர் சொல்கிறார். தான் ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான், மற்றவன் செத்தாருள் வைக்கப்படும். யார் யார் இறந்து விட்டார்கள், யார் யார் உயிரோடு இருக்கிறார்கள் என்று திருவள்ளுவர் ஒரு கணக்கை எடுக்கிற போது ஒத்துப்போக தெரியாதவன் அத்தனை பேரும் உயிர் வாழ்ந்தவனுடைய பட்டியலில் இல்லை என்று திருவள்ளுவர் சொல்கிறார். இது ஒரு மாபெரும் இயக்கம். இந்த இயக்கத்தை துவக்கியவர்களில் எங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை நானும் ஒருவன். அதற்கு முன்பே நான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மன்றத்தினுடைய செயலாளர். அதற்கு பிறகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த கட்சியை துவக்கிய போது நான் ஒன்றிய கழக செயலாளர், அப்புறம் மாவட்ட செயலாளர், அமைப்பு செயலாளர், கழக சிறுபான்மையினர் நலப்பிரிவு செயலாளர், இப்படி எல்லா பதவிகளையும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் எனக்கு வழங்கினார்கள். கழகத்தின் ஆட்சி மன்ற குழு உறுப்பினராக 1986 புரட்சித் தலைவர் அவர்கள் என்னை நியமித்தார்கள். அதற்கு பிறகு மாண்புமிகு அம்மா அவர்களும் என்னை ஆட்சிமன்ற குழு உறுப்பினராக நியமித்தார்கள். இப்படி கழகத்தின் பல்வேறு பொறுப்புகளிலிருந்து பணியாற்றி கொண்டிருந்த எனக்கு ஒரு சிறிய சறுக்கல், அதிலிருந்து மீண்டும் இப்போது நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பெருமைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் என்னை மீண்டும் இந்த இயக்கத்தில் இணைத்திருக்கிறார்கள். இயக்கத்தினுடைய சட்டத்திட்டங்கள் என்ன என்று எனக்கு தெரியும். அதற்கு கட்டுப்பட்டு இயக்கத்தினுடைய வளர்ச்சிக்கு தொடர்ந்து நான் பாடுபடுவேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை, அதாவது விமர்சனங்கள்ங்கிறது வேற. இப்போ ஒரு கட்சி இன்னொரு கட்சியை விமர்சிப்பது என்பது வேறு, கூட்டணி என்பது வேறு. இன்றைக்கு கூட பாஜகவினுடைய தலைவர்கள் அதிமுகவை விமர்சிக்கிறார். ஆனால் கூட்டணி என்பது முடிவெடுக்க வேண்டியது அந்த ரெண்டு கட்சியினுடைய தலைவர்கள் தான். தலைவர் எல்லா கட்சியும் பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கிறது, காங்கிரஸை தவிர. இந்தியாவில் காங்கிரஸை தவிர எல்லா கட்சியும் பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கிறது. 4 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபி ஆட்சியில் இடம்பெற்றது. லாக்கா இல்லாத அமைச்சராக முரசொலி மாறன் அவர்கள் 1.5 ஆண்டுகள் இருந்தார். முரசொலி மாறன் அவர்களுடைய கடைசி சடங்கில் கலந்து கொள்வதற்காக அன்றைய பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் வந்தார், துணை பிரதமர் அத்வானி அவர்கள் வந்தார், அன்றைய இராணுவ அமைச்சர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்களும் வந்தார். அப்படி அவர்கள் பின்னி பிணைந்து கூட்டணியில் இருந்தார்கள். நாங்கள் அப்படி அல்ல. எங்கள் கொள்கைக்கு ஏதாவது இடர்பாடு ஏற்படுமானால் உடனடியாக எந்த கூட்டணியாக இருந்தாலும் அந்த கூட்டணியிலிருந்து விலகுவதற்கு அதிமுக என்றும் தயங்கியதில்லை. அது புரட்சித் தலைவி அம்மா அவர்களை எங்களுக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள். ஒற்றை பெண்மணியாக டெல்லிக்கு சென்று 10 நாள் தங்கியிருந்து பிஜேபி அரசாங்கத்தை கவிழ்த்து விட்டு தான் தமிழ்நாட்டுக்கு திரும்பினார். இதெல்லாம் வரலாறு. எனவே அதிமுக புதிதாக இப்போது பிஜேபியோடு கூட்டணி வைப்பது என்று சொல்வதை நான் ஏற்கவில்லை. இந்த கட்சியில் இல்லாத இந்த 1.5 வருடங்கள் 2 வருடங்கள்
எந்த வருத்தமும் இல்லையே. நான் கட்சிக்காரன் மாதிரி தானே இருந்தேன். எல்லா கட்சிக்காரனும் என்னோடு துறவு வைத்திருந்தார்கள். எல்லா கட்சி திருமணங்களுக்கும் என்னை அழைத்தார்கள். என் பெயரை இந்த பத்திரிகையிலே போடுவார்கள். எனக்கென்று தனியாக ஒரு ஃபிளக் போஸ்ட் வைப்பார்கள். அதை எங்கள் மாவட்ட செயலாளரும் தடுக்கவில்லை, கட்சியினுடைய உறுப்பினர்கள் யாரும் தடுக்கவில்லை. எல்லா திருமணங்களிலும் எல்லா நிகழ்ச்சியிலும் நான் தொடர்ந்து கலந்து கொண்டிருந்தேன். இன்னும் சொல்ல போனால் அதிகமான வேலை இருந்தது. இல்லை, எந்த முக்கியத்துவமும் எனக்கு தேவையில்லை. அன்வர் ராஜா என்ற ஒரு பெயரும் புரட்சித் தலைவர் MGR அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு புரட்சித் தலைவர் அம்மா அவர்களால் வளர்க்கப்பட்ட என்னுடைய பெயர், என்னுடைய தோற்றம், அதுவே எனக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம். அது நீங்கள் நம்ம கட்சி தான் முடிவு செய்ய வேண்டும்.